அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிவனஸ்டேஸ். செப்டம்பர் 25 மண்டே, த ஹிந்து, சென்னை எடிஷன். பிபிஎஸ்சிக்கு ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கிறதுல ரெண்டு நியூஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து மல்டிபிள் என்ட்ரி எக்ஸிட் ஆப்ஷன் ஹையர் ஸ்டடீஸ்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றின ஒரு நியூஸ் ரொம்ப பெரிய கவரேஜ் இருக்குது, அதனால் நம்ம இதோட கண்டினியூஷன் வந்து பேஜ் நம்பர் 12 கொடுத்துருக்காங்க, அதோட சேர்த்து நம்ம பார்க்கலாம். ஆதார் அன்ரிலையபிள் இன் ஹாட் ஹியூமிட் இன் இந்தியா ரேட்டிங் ஏஜென்சின்னு சொல்லியிருக்கு. மூடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேட்டிங் ஏஜென்சி இருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்னென்னா, ஒரு நாடோட பொருளாதாரம் எந்த அளவுக்கு வளரப்போகுது அப்படின்றதெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லுவாங்க. இவங்களை வந்து கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதில் இந்த ஒருத்தவங்க தான் இந்த மூடி அப்படின்றவங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆதார் இருக்கு இல்லையா, இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து அன்ரிலேபிளாக இருக்குது. இந்தியான்றது ஒரு ஹாட் ஹியூமிட் கண்டிஷனில் பயோமெட்ரிக்லாம் சரியாக ஆத்தன்டிகேட் ஆகிறது இல்லை, ஒர்க் ஆகிறது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சில பப்ளிக் சர்வீஸ், சில ப்ரைவேட் சர்வீஸ் நம்ம ஆஃபர் அவைல் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆதாரை நம்ம டீட்டெயிலுக்காக கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதில் வந்து ப்ரைவசி கன்சர்ன் அப்படின்றது ஒன்று வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை ஆத்தரைஸ் பண்ணுறதுலேயே சிக்கல்கள் இருக்குது, இந்த ஐரிஸ் ஸ்கேன் பண்ணுறதுலேயும் ஃபிங்கர் பிரிண்ட் இது பண்ணுறதுலேயும் சிக்கல்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளோட இதில் வந்து நிறைய மேனுவல் லேபர்ஸ் வந்திருக்காங்க நம்ம இந்தியாவில். ஸோ அதனால் இந்த கைரேகை அப்படின்றது அடிக்கடி வந்து தேஞ்சி போயிடும். அவங்க மேனுவல் ஒர்க் பண்ணுறதுனால அடிக்கடி தேஞ்சி போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் அந்த ஆத்தரைஸ் பண்ணுறதுல கொஞ்சம் சிக்கல்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஓவரால் நியூஸில் வந்து கொடுத்துருக்கிறது. இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நம்ம இந்த ஒரு கம்ப்ளைண்ட்டாக ஒரு இந்த ரிப்போர்ட் வந்து நம்ம கம்ப்ளைண்ட்டை மாதிரி நம்ம திங்க் பண்ணிவிட்டு இதிலிருந்து எப்படி நம்ம இம்ப்ரூவைஸ் ஆகிறது அப்படின்றத யோசிக்கணும். ஸோ அப்போ ஜிஎஸ் பேப்பர் 2 வந்து வரக்கூடிய ஒரு கொஷின், தட் இஸ் கவர்னன்ஸ் அப்படின்றது ஒரு மாதிரி ஒன்று வரும். ஓகேவா? அப்போ கவர்னன்ஸில் நம்ம வந்து இ கவர்னன்ஸ், டிஜிட்டலைசேஷன் அப்படின்றதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இதை வந்து நம்ம நோட் பண்ணி எழுதணும். ஓகேவா? இந்த மாதிரி ட்ரோபிக்கல் கண்ட்ரியில் இந்த மாதிரி கிரெடிட் ஏஜென்சி வந்து சொல்லியிருக்காங்க, நமக்கு ஆதார் அப்படின்றது ஒரு அன்ரிலேபிளாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ட் பார்ட்டிகிட்டே நம்ம டேட்டா, நம்மளோட டேட்டாலாம் வந்து ஷேர் ஆகுது, அது வந்து ஒரு ப்ரைவேசி ரிஸ்க்கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படின்ற மாதிரி எழுதணும். ஸோ இ கவர்னன்ஸ் அப்படின்றதுலையும் டிஜிட்டல் இந்தியா அப்படின்ற அந்த கேட்டகரிக்கு கீழே இது வந்து வரும். ஓகேவா? ஏன்னா அதை நம்பி தான் நிறைய ஸ்கீம்ஸ்லாம் நம்ம வச்சுருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு மேனுவல் லேபர் இருக்கார், அவர் வந்து ஃபுல்லாகவே ஒரு ரேஷன் கடையில் வந்து வாங்குறதுக்கு நம்ம ஆதாரம் நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் சம்டைம்ஸ் அவங்களோட அந்த கைரேகைலாம் தேஞ்சி போயிருக்கிறதுனால அந்த ஆதார் வந்து எனேபிள் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவருக்கு வந்து ஒரு இன்ஜஸ்டிஸ் மாதிரி, அவங்களுக்கு அந்த மாதத்துக்கு ஒரு ரேஷன் பொருட்கள்லாம் வந்து அவங்களால வாங்க முடியாது இல்லையா? அப்போ அது சோஷியல் இன்ஜஸ்டிஸாக மாறுது இல்லையா, சமூக அநீதின்றது வருது. ஸோ அப்போ நம்ம டெக்னாலஜியை இன்னும் நம்ம ஒரு ஃபோர்டிஃபை பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும். ஸோ அப்போ சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்றதுக்கும் இந்த மாதிரி டெக்னாலஜி அப்படின்றதுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜிஎஸ் பேப்பர் 1 சொசைட்டி அப்படின்ற அந்த கேட்டகரிக்கு கீழேயும் இதை வந்து எழுதலாம். சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு எப்படி டெக்னாலஜி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற அந்த ஹெட்டிங்க்கு கீழேயும் இந்த நியூஸ் அப்படின்றது வரும். ஓகே, ரைட். அவ்வளோதான். அப்புறம் சென்னை இதில் ஒன்றும் இல்லை. அடுத்து சவுத் அப்படின்ற இந்த பேஜில் இந்த கேஜி ஜார்ஜ் மலையாளம் டைரக்டர் பாஸ் ரவேன்றது, இந்த நியூஸ் நமக்கு தேவையில்லை. ஆனால் இதை நம்ம எப்போ நம்ம பார்க்கணுன்னா, ஒரு பெரிய லெவலில் ஒரு ஒரு டைரக்டர், சினிமா டைரக்டர் பெரிய லெவலில் ஆல் ஓவர் இந்தியா இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏதாவது ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க, கவர்மெண்ட்டோட அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா மட்டும் அவங்கள பற்றின டேட்டா பார்த்தோம்னா போதும். இல்லாட்டி அவர் எடுத்திருக்கிற மூவி வந்து சமுதாயத்தில் ஏதாவது இம்பேக்டாக கொடுத்துருந்துச்சு, ஒரு மாற்றமோ அல்லது சட்டம் உருவாக்குறதுக்கோ தேவை ஒரு காரணமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த சமயத்தில் படிச்சுக்கலாம், இல்லாட்டி அதுக்கு நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு இதுவும் தேவையில்லை. ஓகேவா, ரைட். அதுக்கு அடுத்தது எடிட்டோரியல். எடிட்டோரியல் பொறுத்த வரைக்கும் சிமல்டேனியஸ் போல்ஸ் பட் ஒன்லி இன் பிரசிடென்ஷியல் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது இந்த ஒன் நேஷன் ஒன்
பொன் எலெக்ஷன் அப்படின்ற அந்த கேட்டகரிக்கு கீழே வந்து வர்றது. இதை பற்றின டீட்டெயிலான விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இந்த ஆர்டிக்கிளில் ஓவராலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்றது சாத்தியமாக இருக்குது, நம்ம பார்லிமெண்ட்ரி ஃபார்மில் அந்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு சில காரணங்களையும் அவர் வந்து முன்வைக்கிறாரு, என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டோட சிஎம்மாக இருக்கட்டும் பிஎம்மாக இருக்கட்டும், அவங்க வந்து இந்த அவையில் சட்டப்பேரவையோ அல்லது பாராளுமன்றத்திலேயே மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் தான், மெஜாரிட்டி ஆதரவு இருக்கிற வரைக்கும் தான் அவங்களால சிஎம்மாவோ பிஎம்மாவோ கண்டினியூ பண்ண முடியும். ஒருவேளை அது வந்து மிஸ் ஆச்சு அப்படின்னா அந்த மாநிலமோ அல்லது இந்தியாவோ எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் வந்து எலெக்ஷன் அப்படின்றது மிட் டைம் எலெக்ஷன்ன்றது வச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே ரைட். இதில் என்ன ஆகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரூலிங் பார்ட்டி மெம்பரே அந்த கவர்மெண்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம், அல்லது வந்து கட்சி தாவல் அப்படின்றது நடைபெறலாம், இல்லாட்டி இடையில அந்த ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா அது ரெண்டாக உடையலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் வந்து நம்ம இந்தியாவில் இந்தியா மாதிரியான ஒரு மல்டி பார்ட்டி டெமோக்ரஸிக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால் இடையில ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ற மாதிரி நம்ம ஸ்டேட்டுக்கும் சென்ட்ருக்கும் ஒரே மாதிரி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா, எலெக்ஷன் வச்சுட்டோம்னா திடீர்னு இந்த மாதிரி ஏதோ ஒரு சூழலில் நடந்துச்சு அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணணும், எலெக்ஷன் வைக்கணும். எதுக்கு? அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து எலெக்ஷன் வைக்கணும். இல்லை அப்படின்னா இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட் இருக்கும் இல்லையா, அதை வச்சே ரன் பண்ணணும். இல்லை அப்படின்னா பிரசிடென்ஷியல் ரூலை அந்த மாநிலங்களில் இம்போஸ் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா தான் மறுபடியும் எலெக்ஷன் வர்ற வரைக்கும், மறுபடியும் சென்ட்ரலில் எலெக்ஷன் வர்ற வரைக்கும் நம்மளால் அந்த ஸ்டேட்டை வந்து ரன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளோட சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், டெமோக்ராசி டெமோக்ராட்டிக் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஒருவேளை பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டாக வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது வந்து ரன் பை த ஒன்லி ஒருத்தர்கிட்ட அந்த பவர்ஃபுல்லாகவே இருக்கும், பிரசிடென்ட்டையோ அல்லது கவர்னர்கிட்டையோ அந்த பவர்ஃபுல்லாகவே இருக்கும். அதே மாதிரி நமக்கு அங்கே வந்து கிளியர் கட்டாக இருக்கும். சப்போஸ் வந்து பிரசிடென்ட் இறந்துட்டாலோ அல்லது வந்து வைஸ் பிரசிடென்ட் இறந்துட்டாலோ யார் கண்ட்ரியை ரன் பண்ணணும் அப்படின்ற அந்த கிளியர் கட்டான விஷயம் வந்து இருக்கும். அப்படின்ற போது நமக்கு இந்த மாதிரியான இடையில வந்து இருக்கக்கூடிய பை போல்ஸ் பை எலெக்ஷன் அப்படின்றது தேவை இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா இந்த இடத்துல வந்து பிரசிடென்ட் வந்து காங்கிரஸோட மெஜாரிட்டி, தட் மீன்ஸ் ஒரு பிரசிடென்டியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல அந்த மெம்பர்ஸ் இருக்காங்களே லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸோட கான்ஃபிடென்ட் இருக்கிற வரைக்கும் தான் பிரசிடென்ட் பதவியில் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது. ஸோ அவர்கிட்ட பவர் இருக்கும் 5 இயர்ஸ் அப்படின்னா அந்த டேர்ம் முடிகிற வரைக்கும் அவரே தான் இருப்பார். ஒருவேளை இறந்து போயிட்டா அடுத்தது யார் அப்படின்றது கிளியர் கட்டாக வந்து மென்ஷன் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது பிரசிடென்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில். ஸோ ஒருவேளை அந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்குது அப்படின்னாலுமே அது ஒரு பாசிட்டிவ் தான், அதாவது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வச்சோம்னா அது பாசிட்டிவாக தான் அமையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ஒருவேளை யூஎஸ்ஐ பார்த்து நம்ம சொல்கிறதா நீங்கள், அதாவது இந்த கட்டுரையாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, யூஎஸ்ஐ பார்த்து நீங்கள் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வேணும்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி என்னை கேட்கலாம். ஆனால் என்னென்னா அதுவும் ஒரு டெமோக்ரஸி தான், அங்கே அங்கே வந்து டெமோக்ரஸின்றது இல்லாமலாம் இல்லை. ஸோ நம்ம ஊரில் மல்டி பார்ட்டி வச்சாலும் டெமோக்ரஸி தான், அங்கே பை பார்ட்டி அப்படின்ற சிஸ்டம் இருக்குது, அதுலேயும் அதாவது ரெண்டு கட்சி தான் ஆட்சியில் இருக்குது, அவங்களும் டெமோக்ரஸி தானே ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ நம்ம வைக்காததில் என்ன இருக்குது? ஒருவேளை நீங்கள் ஃபெடரல் சிஸ்டம் அப்படின்றது பாதிக்கப்படலாம்னு சொல்லி சொல்லலாம், ஆனால் அங்கே இருக்கிற யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிறது எல்லாமே ஃபெடரல் கவர்மெண்ட் தான், அங்கங்கே மாநில அரசாங்கம்ன்றது இருக்குது, அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்ஸும் வந்து ஒரு மாநிலம் மாதிரி, அந்த மாநிலத்துக்குன்னு சொல்லி தனியாக அரசாங்கம் இருக்குது, அதை ரன் பண்ணுறது கவர்னர் வந்து ரன் பண்ணுறாரு, சென்ட்ரலில் வந்து ஒரு பிரசிடென்ட் வந்து இதை எல்லாத்தையும் ஹெட் பண்ணுறாரு தலைமை தாங்குறாரு. அப்படின்ற போது அங்கே ஃபெடரல் சிஸ்டம் தானே நல்லா தானே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அப்போ அதுவும் வந்து யூஎஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு டைவர்ஸான கண்ட்ரி. ஸோ அப்போ அவங்களுக்கு பிரசிடென்ட் சிஸ்டம் வந்து ஒரு ஒத்து போகும்போது நம்ம அதை கன்சிடர் பண்ணலாம் இல்லையா? ஒருவேளை கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி ரெடி பண்ணும்போது பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை வந்து கன்சிடர் பண்ணாங்க, இருந்தாலும் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை தான் நம்ம வந்து வச்சோம். ஆனால் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்து வைக்கும் பொழுது பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் நம்ம இதை பற்றி திங்க் பண்ணுறோம், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வச்சு பண்ணுறோம்னா அது நல்லதாக அமையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணணும், எதே பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை நம்ம மாற்றணும் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணணும். அப்போ அது எங்கெங்கெல்லாம் அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா பார்ட் 5ல, அதுக்கப்புறம் சாப்டர் 3ல லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ், பார்ட் 4ல சொல்கிறாரு. ஓகேவா? இதெல்லாமே
இந்த இது ரொம்ப முக்கியமான பகுதி, இதை நோட் பண்ணிக்கங்க. பிளேஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணால் தான் பிரசிடென்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை ரெடி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸின்றது தான் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம், சில மக்கள் வந்து நினைக்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, இது வந்து பார்லிமெண்ட்ரி, அதாவது இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் அப்படின்றது பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதாவது இது வந்து சப்ஜெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ, அந்த கட்டுரையாளர் இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸின்றது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஓகேவா? ரைட். அதுக்கப்புறம் இப்போதைக்கு வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஃபார்மர் பிரசிடெண்ட்டாக ஒரு கமிட்டியோட ஹெட்டாக போட்டு, அதுக்கப்புறம் சில மெம்பர்ஸ்லாம் வந்து அந்த கமிட்டியில் சேர்த்து பிரசிடென்ஷியல் எலெக்ஷன், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்து வைக்கிறத பற்றின ஒரு அனலைசிஸ் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி வந்து ஒருவேளை அந்த ரிப்போர்ட்லாம் வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி பார்க்கலாம். ஒருவேளை கோர்ட்டு ஸ்டக் டவுன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ இதில் வந்து என்னென்னா, ப்ளீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மெயின்ஸில் அனலைசிஸ் வந்து கேட்கலாம். அந்த அனலைசிஸ் தான் இப்போ நம்ம சொல்லியாச்சு. ஒருவேளை இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்து எப்படி ஃபிட் ஆகும், பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு எப்படி ஃபிட் ஆகும், பார்லிமெண்ட்டுக்கு ஏன் வந்து ஃபிட் ஆகாது அப்படின்றத ஒரு இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸின்றது பேசிக் பார்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகேவா? ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட வெவ்வேறு ஜட்ஜ்மெண்ட்டில் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் என்ன அப்படின்றத ஒன்றையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் டெமோக்ரஸி அப்படின்றது பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியா அப்படின்றது ஒரு கொஷின். ஓகேவா? ஸோ அதனால் இது வந்து ஒரு ஒரு ஆவரேஜாக நீங்கள் எடுத்துக்கலாம். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருக்காரு. ஓகேவா? கோர்ட்டோட அப்சர்வேஷன் வந்து வேறு மாதிரி கூட இருக்கலாம். அதனால் இதை எங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஜிஎஸ் பேப்பர் டூவில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கவர்னன்ஸ் அப்படின்ற அந்த விஷயத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். பிரசிடென்ட் வர்சஸ் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னா என்ன அப்படின்றத அந்த கேட்டகரிக்கு கீழே இதை சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்றது எப்படி நடக்கலாம், அது நடக்கிறது நடந்துச்சுன்னா அது என்னென்னலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றணும் அப்படின்றத பற்றி நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ மேபி ஒரு அமெரிக்காவோட பாப்புலேஷனை ஒரு 30-35 கோடி தான் இருக்குது, நம்ம ஒரு 140 கோடி அப்படின்ற போது நம்ம வித்தியாசமாக தான் கொஞ்சம் சிந்திச்சாகணும். ஏன்னா இது வந்து சாக்ரோசாங்கிட்ட கிடையாது. பார்லிமெண்ட்ரின்னு ஒன்று வச்சுருக்காங்க, பிரசிடென்ஷியல் ஃபார்ம்னு சொல்லி வச்சுருக்காங்க. நம்ம ஹைப்ரிடாக கூட நம்ம யோசிக்கலாம். ரெண்டுமே கலந்த ஒரு கலவையாக கூட நம்ம நம்மளோட டெமோக்ரஸி கொண்டு வரலாம். அதுக்கு நிறைய சட்ட திருத்தங்கள் இதில் எல்லாமே பண்ணணும். இதை ரொம்ப ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி தான் அதை பண்ணணும். ஓகேவா? அப்போ அமெரிக்காவில் வர சிஸ்டம்ன்றது இந்தியாவில் இருக்க சிஸ்டம்ன்றது இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. இதில் நிறைய சேஞ்சஸ்லாம் கொண்டு வரலாம். அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹைப்ரிட் சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்துக்கலாம். ஓகே? அப்படி தான் நம்மளோட ஆன்சர்ஸ் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கிளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? ரைட். அதுக்கு அடுத்தது பாலிட்டிசிங் எக்ஸ்சேஞ்சஸ், சைனா ஸ்டெடி என்ட்ரி இருக்கு இல்லையா, ஏற்கனவே பார்த்தாச்சு. சைனா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருந்து ஏஷியன் கேம்ஸ்க்கு போன ஒரு அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த 3 வீரர்களுக்கு என்ட்ரி கொடுக்கல, அனுமதி கொடுக்கல. ஸோ அதுக்காக இதை சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே ஸ்டேப்பிள் விசா அப்படின்றது அருணாச்சல பிரதேசத்துலேருந்து போனவங்களுக்கு சைனா ஸ்டேப்பிள் விசா கொடுத்து அது மிகப்பெரிய இஷ்யூவாச்சு. ஸோ அதையும் இந்த இடத்துல ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் இந்தியா சைனா உறவுகள் அப்படின்றது பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான் இந்த ஓவரால் ஆர்டிக்கிளில், அவ்வளோதான், வேறு எதுவும் தேவைப்படல. அதுக்கப்புறம் எக்கனாமிக் காரிடார், த இஸ்ரேல் லிங்க் அண்ட் த ஜியோ பாலிட்டிக்ஸ்னு சொல்லியிருக்கு. நம்ம இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் காரிடார் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றின ஒரு நியூஸ் தான் அடிக்கடி போட்டுட்ருக்காங்க. இதை பற்றின ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத நம்ம ஆப்பில் அப்லோட் பண்ணிடலாம். ஸோ அதை வந்து மெயினாக பார்த்துக்குங்க. ஸோ இதுக்கு மேலே வர போகிற டிஸ்கஷன் பார்ட் வந்து நம்ம ஆப்பில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த இதில் நீங்கள் பார்த்துருங்க. மறுபடியும் அடுத்த நாள் சந்திக்கலாம். நன்றி.